தான் என்னோட அந்த சும்மா இருக்கிறதா இருக்கு. எந்த எந்த இதுவும் இல்லாம அப்படியே சும்மா இருக்கிறது. அப்படி இல்லம்மா, ரொம்ப ஸ்பெசிபிக்கா பண்ணணும்மா. அததான் நான் இப்ப இந்த இது மரணம் இல்லா பெருவாழ்வு கலைன்னு கொடுத்துருக்கேன். என்னன்னா, ஆழ்ந்த உறக்கத்துல பிரபஞ்சமும் இல்ல நம்மளும் இல்ல, ஆனா வந்து நம்மளுக்குள்ள வந்து சுகமயமான ஒரு அனுபவம் வந்து ஆழ் இல்லாத இடத்துல நடக்குது, கரெக்டா? அங்க வந்து தூங்கி போறதுன்னா என்ன அர்த்தமா இருக்குன்னா, மனம்தான் வந்து நம்ம உயிரும் உடலும் உலகமாகவும் எழுந்துக்குது பிரபஞ்சமாகவும். சோ அது இல்லாம போகும், அதுதான் வந்து அதோட கண்டிஷன், கரெக்டா? இது தெளிவாயிட்டீங்களா? ஆமா. சோ நீங்க அப்படின்னா, இப்ப நம்ம இப்படி இருக்கோம், ஜஸ்ட் என்ன ஓட்டங்கள் உணர்ச்சிகள், அது அங்க இல்லையே. சோ இது வரும் பொழுதே எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் உள் பார்வையிலேயே இல்லன்ற ஒரு உண்மையை பாக்குற மாதிரி அதுகளை பார்க்கணும். என்ன அது வந்து ஆப்ஜெக்டிவா எதிரிட்டு நம்மள வந்து தாக்குது, உங்களை ஓயாம வந்து உடல் உணர்ச்சிகளாகவும் உலக உணர்ச்சிகளாகவும் உறவு உணர்ச்சிகளாகவும் பொருள் உணர்ச்சிகளாகவும் எல்லாமாகவும் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, விச் இஸ் நாட் ட்ரூ. அவ்வளவுதான் எடுத்த எடுப்புல. அதுக்கு வந்து பார்வைய எங்க பதிக்கணும், எங்க உற்பத்தி ஆறுதோ அந்த இடத்துக்கு பக்கத்திலயே நிக்கணும். ஆனா நிக்கணும்னு சொல்லும் பொழுதே அந்த இடம் வெற்றிடமா இருக்குது ஏற்கனவே. நீங்க வந்து நிக்க போனீங்கன்னா அங்க ஒண்ணும் இருக்காது. ஆனா அங்க பாக்குறத லூஸ் விட்டீங்கன்னா, லூஸ் விட வைக்கிறதே வந்து எண்ணம், யோசிச்சிருவீங்க, புரியுதா? எதையும் யோசிச்சிருவீங்க, எல்லாத்தையும் ஏதோ உணர்ச்சி மயமா இருப்பீங்க, என்னவோ யோசனை இல்லாம இருக்கவே இருக்காது. யோசனை வருதுன்றதான் அதுக்கு எதிரி. அந்த எதிரியை எப்படி வீழ்த்துவீங்க? ஜஸ்ட் வந்து எதிரி வளர்றது மாத்திரம் பாக்குறதுதான் நம்ம வேலை. இன்னொரு சைடு வந்து அந்த நில ரெடியா இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கி போயிடுறோம், ஆனா இங்க தூங்கல, புரியுதுங்களா? இங்க வந்து விழிப்பு நிலையில நீங்க தூங்கல, இந்த சாதகம் பண்றீங்க, அவ்வளவுதான். இந்த சாதகம் கூட பெயர் சொல்லாம வந்து பண்ணுபவரா மாறாம கூட பார்க்கும்போது அந்த இடத்துலதான் நீங்க நிக்கிறீங்க, இந்த இடத்துல ஆழ்வரக்க இடத்துலதான் நிக்கிறீங்க. அது உதியாத ஒரு சத்தியம், உதியாத பேரறிவு, வடிவத்துக்கு வராத, நம்முடைய உணர்ச்சிகளா மாறாத, எண்ணங்களா மாறாத, உலகமாக மாறாத ஆதி பொருள், புரியுதா? அதுக்கு ஆதியே கிடையாது, அநாதி, முடிவும் கிடையாது. ஆனா அது ஜஸ்ட் லைக் தட் வந்து இது இந்த வித்தைய பழகணும். இப்ப கிளியர் ஆயிப்போச்சா உங்களுக்கு? நான் பண்றது வந்து லயம் மாதிரி ஒண்ணுமே இல்லாம இருக்குதுங்கிறது, அது லயம் மாதிரி, அது அது லயம் தானம்மா. நீங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கிறவாவும் இருக்கீங்க இல்லங்க, அது உண்மையா? இல்ல, வெட்ட வெளி, இப்ப நமக்கு இப்ப இந்த வெளியில இப்ப அவுட் சைட்ல இப்ப இந்த வெளி எப்படி பிளைனா அந்த மாதிரி வந்து, அப்ப நான் அது மனசால பிளைனா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ண, அதுவும் வந்து மனசோட கற்பனை, கற்பனையே பண்ண முடியாது இதுல. இதுல வந்து நேரடி, நேரடினா என்ன, எப்ப பார் வந்து மனத்துல வந்து ஏதோ ஒரு உணர்ச்சி மேலிட்ட எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ரூமுக்கு போறது கூட சொல்றேன், புரியுதா? அது கூட ஒரு எண்ணமா இருக்கு. சோ அது கூட ஒரு அசைவு. சோ அசைவு இல்லாம, மனத்தினுடைய எண்ண அசைவு இல்லாமல் இருக்கிறதே இல்லை, இது நேரடி பார்வை. ஆனா நீங்க பண்றது ஒரு தியானம் மாதிரி, ஒரு லயத்தை வந்து செட் பண்ணிக்கிறீங்க. அந்த மாதிரி எல்லாம் செட்டே பண்ண முடியாது. அலைவ் அலைவ் கரண்ட்ல வேலை பண்ற மாதிரி, புரியுதா? ஸ்டவ் கொளுத்திட்டு ஸ்டவ் மூட்டிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை தேடுற கதை இல்லை. இப்ப பாரு ஸ்டவ் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, புரியுதா? சோ எப்ப பாரு சமையல் நடந்துகிட்டு இருக்கு, அந்த மாதிரி வந்து எப்ப பாரு யோசனை நடந்துகிட்டு இருக்கு. யோசனைய நேரடியா வந்து யோசனை உதிக்கிற இடத்த ஆழ்ந்த உறக்க மாதிரி இருக்கிற அந்த அந்த சைலன்ஸையும் அந்த ஸ்டில்னஸையும் அச்சலத்தன்மையையும் நல்லா ஞாபகப்படுத்திக்கிட்டு இதுதான் என் சொரூபம் அப்படின்னு நீங்க செட் ஆயிடணும். ஃபர்ஸ்ட் செட் ஆயிட்டு ஒவ்வொரு செகண்டும் அதுல இருக்கணும். இருக்கும்போது இது முளைக்கும், முளைச்ச உடனே வந்து இல்லப்பா
அப்படின்னு திருப்பி அது வந்துடும். புரியுதா? அது வந்து வரல, இது போகுது. புரியுதா? அவ்வளவுதான் நடக்குது. இது போய்கிட்டே இருக்கும். இது கூட தான் நம்ம டீல் பண்ண முடியும். இது வந்து லயமாவே போய் முடியாது. இது அழகா என்னாகும், வெற்றிடமா இருக்கிற அந்த அமைதியும் அஜலத்தன்மையும் சுரூபமா மாறிக்கிட்டே வருவோம். இது வந்து அறுதியிட்ட சாதகம்மா. சரியா? சந்தேகம் இல்லாம. ஆமா, நீங்க இந்த மாதிரி போன் பண்ணி கேட்டுருங்க. சரியா? நான் எப்பயுமே வேலை செய்யும் போதும் எல்லா நேரமுமே முயற்சி தான், அந்த முயற்சி இல்லாம இருக்கிறதுல முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, அது வந்து அது வந்து விளையாட்டு மாதிரி ஆயிடணும். யோசனை வந்தா உடனே முயற்சி வரணும். அதான் யோசனை வந்தாதான் முயற்சி பவன் வரணும். அது கூட முயற்சி பவன் இல்ல, பார்ப்பவன். அவனை கூட முயற்சி பவன் வார்த்தை கூட போடாதீங்க. எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து எல்லாமே வந்து பார்வதம்மா. பார்வதான் ட்ரெயின் ஆகும், நல்ல ட்ரெயின் ஆகும். அது வந்து ஆன்ம பொருளாவே தன்னைத்தானே அப்படியே மாத்தின்றோம் அந்த பார்வை கடைசியில. புரியுதா? அதுல வந்து ஒரு அது வந்து எப்படி தூக்கம் இருக்கும், அந்த சுக அனுபவம் வந்து அப்புறம் துளிர் விட ஆரம்பிக்கும். ஆமா, இதெல்லாம் வந்து உறுதியா தெரியுமா. சரியா? சரி, சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நல்லது.